ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் உதிரம். ஸோ இன்றைக்கான வெக்காபுலரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ், இந்தியன் சைனீஸ் ட்ரூப்ஸ் ஃபேஸ் ஆஃப் இன் லடாக் சிக்கிம். ஸோ இந்தியா சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து லடாக் சிக்கிமில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மோதியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரால் பார்த்தீங்கன்னா, டூ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் அக்கர்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனீஸ் ட்ரூப்ஸ் லாஸ்ட் வீக், ரிசல்ட்டிங் இன் இன்ஜுரிஸ் டூ செவரல் சோல்ஜர்ஸ் அண்ட் போத் சைட்ஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் சோர்சஸ் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது இந்தியாவுக்கும் சைனாக்கும் மோதல் நடந்திருக்கு. ஸோ அதில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து இன்ஜுரியாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஸோ அப்போ ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னவாக இருக்கும்? ஸோ ஒரு மோதுறது, போட்டி போடுறது. ஸோ இதுதான் அதோட மீனிங். ஸோ ஃபேஸ் ஆஃப், நீங்கள் நம்ம டிவியில் வந்து ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்துருப்போம், டான்ஸ் ஷோஸ்லாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் ஆஃப்னால் போட்டி, எதிரெதிர் போட்டி. ஸோ எதிரெதிராக நின்று போட்டி போடுறது. ஸோ இந்தியா சைனா எதிரெதிராக நின்று இது நடந்ததுனால, மோதிக்கிட்டதுனால, ஸோ நிறைய இவங்க சோல்ஜர்ஸ் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்கிறது இந்த நியூஸ். ஸோ ஃபேஸ் ஆஃப் அப்படின்னா எதிரெதிராக நின்று போட்டி போடுறது. ஸோ ரெண்டாவது, பெட்டிஷனர் அக்யூசஸ் அர்னாப் ஆஃப் மிஸ்லீடிங் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதில் இந்த அர்னாப் அப்படிங்கிறவங்க யாரும் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு ரிபப்ளிக்னு ஒரு டிவியோட ஆங்கர்னு, லீடிங் ஆங்கர் அவங்க. ஸோ அந்த இதில் அவர் வந்து ஒரு இடையில வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. ஸோ அது பெரிய இஷ்யூவாச்சு. ஸோ அந்த இஷ்யூ வந்து அவர் வந்து இப்போ பெட்டிஷனர் ஒருத்தங்க அவங்க மேலே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தான் இந்த இது வருது. ஸோ அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒருத்தங்க மேலே நம்ம பழி சுமத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அதங்க அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, இல்லை எனக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக போலீஸு அவங்க வந்து இதுதான் போலீஸை வந்து அவங்க என்கொயரி அப்போவும் ஒரு போலீஸ் அஃபீஷியல் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கொயரிக்கு அவர் ஒழுங்காக எனக்கு சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசி லைன், மிஸ்டர் கோஸ்வாமி ஹஸ் ஸ்டான்ச்லி டினைட் த சார்ஜஸ் அண்ட் டேர்ம் தெம் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். ஸோ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்லி தான் அவர் மேலே இப்போ அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் அந்த கோஸ்வாமி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அர்னப் கோஸ்வாமிங்கிறவர் இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. டினைடுங்கிற வேர்டுக்கு என்னென்னா மறுக்கிறது, ரெஃப்யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் டினைட். ஸோ அப்போ ஸ்டான்ச்லி டினைட் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு அட்வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டான்ச்லி டினைட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுத்துருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக ஹெவியாக. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தாக ஃபெய்த்ஃபுல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் மேலே இருக்கிற அந்த அக்யூசேஷனை வந்து அவர் வந்து இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. ஸோ டினைடுனா நார்மலாக மறுக்கிறது, ஸ்ட்ராங்லி டினைடுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து அவர் வந்து மறுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா இன்டிமீடியேட், த போலீஸ் ஹாவ் இன் டர்ன் அக்யூஸ்ட் மிஸ்டர் கோஸ்வாமி ஆஃப் ட்ரைங் டு இன்டிமீடியேட் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ். இன்டிமிடேட் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ். இன்டிமிடேட் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்போ என்ன மீனிங்? ஸோ அவர் வந்து அரவிந்த் கோஸ்வாமி, சாரி அர்னாப் கோஸ்வாமி அப்படிங்கிறவர் வந்து போலீஸில் விசாரணைக்கப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்டிமிடேட் தி இன்வெஸ்டிகேட்டிங் அஃபீஷியல்ஸ். ஸோ அப்போனா அவர் வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுதான் அதோட மீனிங், இன்டிமிடேட் அப்படிங்கிற வேர்டுக்கு த்ரெட்டன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அடுத்து மேசிவ் ரீவேம்ப் ஆஃப் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி யூனிட்ஸ் புஷ் டியூரிங் லாக்டவுன் எய்ம்ட் அட் மேக்கிங் கீ ஆர்கனைசேஷன் டூத்லெஸ் சே ஆக்டிவிஸ்ட்ஸ். ஸோ மேசிவ் ரீவேம்ப் ஆஃப் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி யூனிட்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி யூனிட்ஸை வந்து மிகப்பெரிய ஒரு இது கொண்டு வராங்க, ரீவேம்ப் பண்ண போகிறாங்க. ஸோ ரீவேம்ப் அப்படின்னா ரீ அப்படிங்கிற வேர்டு வந்து கீவேர்டு, ரீ அப்படின்னா மறுபடி. ஸோ ரீவேம்ப் அப்படின்னா மறுபடி அது வந்து புது பொலிவாக கொண்டு வர்றது. ஸோ மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுறது, ரெனோவேட் பண்ணுறது, ரீ அப்படிங்கன்னா அகெயின். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இன்னும் பொலிவாக ஆக்குறது, அழகாக்குறது. ஸோ அதுதான் அதோட மீனிங், ரீவேம்ப் அப்படின்னா ரெனோவேட் அப்படிங்கிறது மீனிங். சரி, அடுத்து வை ஹேஸ் பிஎம் கேர் பீன் கேர்ஸ் பீன் கெப்ட் இன் குவாரண்டைன் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸில் இருக்கிற ஒரு லீடரை சுப்ரியா ஸ்ரீநாட்டே அப்படிங்கிறவங்க வந்து பிஎம் கேர்ஸ்லலாம் நீங்கள் கலெக்ட் பண்ண ஃபண்டு எதுக்கு இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுதான் நியூஸு. ஸோ அது கீழே பாருங்கள், மைக்ரன்ட் எக்ஸாடஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் ட்ராஜடி ஆஃப் அவர் டைம்ஸ். ஸோ மைக்ரண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ வந்து ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க, மைக்ரன் எக்ஸாடஸ் அப்படிங்கிற வேர்டு, எக்ஸாடஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா மிகப்பெரிய கூட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறது, அதுதான் இந்த எக்ஸாடஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாடஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா மிகப்பெரிய கூட்டம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது.
ஸோ அதுக்கடுத்து எம்பத்தி அப்படின்னு வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செகண்ட் பேரால் அட் த ஆன்லைன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சுப்ரியா ஸ்ரீநாட்டி செட் த லேட்டஸ்ட் வேவ் ஆஃப் மைக்ரன் எக்ஸோடஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் ட்ராஜடி ஆஃப் அவர் டைம் அண்ட் த கவர்மெண்ட் ஷுட் ஷோ மோர் எம்பத்தி. ஸோ இந்த மாதிரி அவங்க தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய இதுவாக இருக்குது, ட்ராஜடியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்ம சரி பண்ணணும், அவங்க மேலே கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஷுட் ஷோ, ஸோ இந்த மாதிரியான மைக்ரன்ட் லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் மேலே கவர்மெண்ட் ஷுட் ஷோ மோர் எம்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் எம்பத்திங்கும் போது ஒரு பாசிட்டிவ் வேர்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா மோர் எம்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வேர்டு நம்ம பார்த்தோம், அப்பத்தி. அப்பத்தினா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்பத்தி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எம்பத்தி. ஸோ அவங்க மேலே கொஞ்சமாவது அக்கறை காட்டுங்க. ஸோ அவங்க மேலே கொஞ்சமாவது அவங்களோட பிரச்சனையை கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் சம்திங். ஸோ அதுதான் எம்பத்தி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங். ஸோ அன்றைக்கி பார்த்தது அப்பத்தி, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எம்பத்தி. நேபாள் டு பீஃப் அப் பார்டர் செக்யூரிட்டி மூவ் ஃபாலோஸ் ரோ ஓவர் கல்பானியர் ரீஜியன். ஸோ நேபாள் பார்டர் செக்யூரிட்டி, ஸோ நார்மலாகவே ஒரு கண்ட்ரி அவங்களோட பார்டர் செக்யூரிட்டியை என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே வீக்கன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த வேர்டை பார்க்கும்போதே தெரியுது, நேபாள் டு பீஃப் அப் பார்டர் செக்யூரிட்டி. பீஃப் அப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ஃப்ரேசல் வெர்பு. ஸோ பீஃப் அப் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா ஸ்ட்ரென்த் பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து அந்த சென்டென்ஸை வச்சே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மீனிங் கொடுக்க முடியும். ஸோ அப்போ பீஃப் அப்ங்கிறது மீனிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அடுத்து பாருங்கள், நம்மளோட எடிட்டோரியல்லேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு வேர்டு எடுத்துருக்குறோம். ட்ராஜடி ஆன் த ட்ராக்ஸ், ஸ்டேட் சப்போர்ட்ஸ் குட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் வைட்டல் டு எண்ட் த மைக்ரெண்ட் லேபர் கிரைசிஸ். வைட்டல், ஸ்டேட் சப்போர்ட் குட் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் வைட்டல் டு எண்ட் த மைக்ரெண்ட் லேபர் கிரைசிஸ். மைக்ரெண்ட் லேபர் கிரைசிஸை வந்து முடிக்கணும் அப்படின்னா ஸ்டேட்டோட சப்போர்ட்டும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அவங்களுக்கும் மறுவண்டுக்குமான கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அது இருந்தால் தான் அதை வந்து நம்ம அவங்களோட கிரைசிஸ், அவங்களோட பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமாக எதை சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டோட சப்போர்ட்டையும் குட் கம்யூனிகேஷனையும். ஸோ அப்போ வைட்டல் டு தி எண்ட் த மைக்ரன்ட் லேபர் கிரைசிஸ். அப்போ வைட்டல் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். வைட்டல்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் வைட்டல் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் சப்போர்ட்டும் குட் கம்யூனிகேஷனும் தான் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான முக்கியமான விஷயம், வெரி இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டல் அப்படின்னா இம்பார்ட்டண்ட். அப்புறம் கீழே பாருங்கள், This governance failure was aggravated by several states either due to lack of capacity or incompetence. அக்ரவேட் அப்படின்னா மேக் ஒர்ஸ். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட இந்த மாதிரியான ஃபெயிலியர் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் உண்டாக்கி ரொம்ப சிவியராக ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு, மேக் ஒர்ஸ், ரொம்ப மோசமாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரவேட்டட் அப்படின்னா மேக் ஒர்ஸ் பை செவரல் ஸ்டேட்ஸ் எய்தர் டியூ டு லேக் ஆஃப் கெப்பாசிட்டி, அவங்களுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்காம்பிடன்ஸ். இன்காம்பிடன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், இன்காம்பிடன்ஸ் அப்படின்னா இயலாமைன்னு சொல்கிறது, அவங்களால பண்ண முடியலை, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இல்லை, இருந்ததையும் அவங்களால பண்ண இருந்தாலும் அவங்களால பண்ணவும் முடியலை. இன்காம்பிடன்ஸ் அப்படின்னா இயலாத தன்மை அப்படின்னு சொல்கிறது, இன்காம்பிடன்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 1 lakh ஸ்ட்ராண்டர்ட் மைக்ரெண்ட் லேபர்ஸ். ஸோ இந்த வேர்டில் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக ஸ்ட்ராண்டர்ட் மைக்ரெண்ட் லேபர்ஸ் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மைக்ரெண்ட் லேபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராண்டர்ட் அப்படின்னா தவிக்கிறது, ஸோ பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, ஸ்ட்ராண்டர்ட் அப்படின்னா பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது. ஸோ அதான் அதோட மீனிங், ஸ்ட்ராண்டர்ட். ஸோ இன்றைக்கி பார்த்த எல்லா வேடையும் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபேஸ் ஆஃப் பார்த்தோம், சைனாவும் இந்தியாவும் டூப்ஸும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதுதான் ஃபேஸ் ஆஃப். எ டைரக்ட் கன்ஃபரண்டேஷன் பிட்வீன் டூ பீப்புள் ஆர் குரூப். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு ஃபேஸ் ஆஃப், இது ஒரு ஃப்ரேசல் வேர்டு வெர்பு. அடுத்து ஸ்டான்ச். ஸோ அர்ணாப் கோஸ்வாமி பார்த்திங்கன்னா அவர் மேலே இருக்கிற அக்யூசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து இல்லைன்னு மறுக்கிறார், அதான் லாயல், ஸ்ட்ராங், ஸ்டால்வார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அதோட வேர்ட்ஸ் ஆனால் சிமிலர் மீனிங். இன்டிமீடியேட் அப்படின்னா ஃப்ரைட்டன், த்ரெட் பண்ணுறது, மெனாஸ். ஸோ எல்லாமே சிமிலர் வினிங், மிரட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மிரட்டுறது அப்படி இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணுறது. ஸோ இதுதான் அதோட மீனிங், ஃப்ரைட்டன், சண்டை போடுறது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்லாம் இன்டிமீடியேட் அப்படிங்கிறதுக்கு மீன். ரீவேம்ப் அப்படின்னா ரீ அகெயின். ஸோ கிவ் அ நியூ அப்பியரன்ஸ் ஆர் ரெனவேட். ஸோ அதான் ரீவேம்ப்.
எக்ஸாடஸ் அப்படின்னா எ மாஸ் டிபார்ச்சர் ஆஃப் பீப்புள் மைக்ரேஷன் எக்ஸாடஸ் அந்த குரூப் ஆஃப் நிறைய பேர் இருக்காங்கங்கிறத மைக்ரன்ட் லேபர்ஸ்ன்னு மட்டும் சொல்லாமல் எக்ஸாடஸ் மைக்ரன்ட் லேபர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாடஸ் அப்படின்னா நிறைய பேர் இதே மாதிரி தான் இருக்காங்கிறத சொல்ல வராங்க. எம்பத்தி எம்பத்தி அப்படிங்கிற வேர்டு வந்து அஃபினிட்டி வித், அவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எம்பத்தி. அப்பத்தி அதோட ஆப்போசிட்டு, அது வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். பீஃப் ஆஃப் அப்படின்னா டு ஆட் வெயிட் ஸ்ட்ரென்த், ஸோ பீஃப் ஆஃப் நேபாள் வந்து அவங்களோட பார்டர் செக்யூரிட்டியை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வைட்டல்னால் வெரி இம்பார்ட்டன்ட், அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதான் வைட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுக்கு யூஸ் பண்ணுறது வைட்டல். அக்ரவேட் அப்படின்னா மேக் வர்ஸ், எக்ஸாஸ்பரேட், எக்ஸாஸ்பரேட் வந்து சிமிலர் வேர்டு, அக்ரவேட் எக்ஸாஸ்பரேட் எல்லாமே சிமிலர் மீனிங் கொடுக்குற வேர்டு. ஸோ அக்ரவேட் அப்படின்னா மேக் வர்ஸ். ஸ்ட்ராண்டட் அப்படின்னா லெஃப்ட் வித்தவுட் தி மீன்ஸ், ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிக்கி தவிக்கிறது, தமிழில் சொல்லப்போனால் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தவிக்கிறது. ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதேமாதிரி வேர்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயோ அல்லது பர்சனாகவோ மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த லாக்டவுனை வந்து நீங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம் வந்து நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ, பை பை.